அயன் மேன் மார்வல் மூவிஸில் டோனி ஸ்டார்க் அவரோட ஆபத்தான நேரத்தில் தன்னோட சூட்டை யூஸ் பண்ணி வானத்தில் ஈஸியாக பறந்து எதிரிகளை அட்டாக் பண்ணுறதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நம்ம இந்தியன் ஆர்மியில் இருக்க சோல்ஜர்ஸ் இதே மாதிரியான அயன்மேன் சூட்டோட பார்டரில் நின்று நம்ம நாட்டை பாதுகாத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, இது உண்மையாகவே நடக்க போகுது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு எஸ்கே தமிழ். டோனி ஸ்டார்க் தன்னோட நாட்டு மக்களுக்கு எதிர நாடுகளில் இருந்து இல்லை வேற உலகத்திலிருந்து ஆபத்து வரும்போது இந்த அயன்மேன் சூட்டை யூஸ் பண்ணி ஒரு பக்கத்தில் மக்களை காப்பாற்றவும் இன்னொரு பக்கத்தில் எதிரிகளை அட்டாக் பண்ணவும் இந்த அயன்மேன் சூட்டை யூஸ் பண்ணுவார். இந்த மாதிரி சூப்பர் ஹீரோஸ் எல்லாம் நம்மளால படத்துல தான் பார்க்க முடியும். ரியல் லைஃப்ல இதுக்கெல்லாம் சாத்தியமானு யோசிச்சிருப்போம். இது ரியல் லைஃப்ல நடக்குமானு கேட்டா நடக்கும். நம்ம இந்தியன் ஆர்மி ஆல்ரெடி இந்த சூட்டை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பத்தி ஆக்ரா ஆர்மி கேம்ப்ல பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்கிறத பத்தி உங்களுக்கு தெரியுமா? இத பத்தி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி 2020 ஜூன்ல இந்தியா சைனா பார்டர் பிரச்சனையை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை தான் இந்தியாவுக்கு இப்ப இந்த சூட்டு தேவைப்பட்டதுக்கான முக்கிய காரணம். இந்தியா சைனா பார்டர் பிரச்சனையில நம்ம நாடு 20 சோல்ஜர்ஸை இழந்தாங்க. சைனா அதிகாரப்பூர்வமாக சொல்லலனாலும் சைனாவிலேயும் பல சோல்ஜர்ஸ் இறந்துட்டாங்கிறது தான் உண்மை. இந்த பார்டர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நம்ம எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துருப்போம். சைனா சோல்ஜர்ஸ் நதிக்கு அந்த பக்கமும் இந்தியன் சோல்ஜர்ஸ் நதிக்கு இந்த பக்கமும் நின்றுட்டு இருந்தாங்க. நதியை கடந்து போய் ஃபைட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்போது நிறைய சோல்ஜர்ஸ்க்கு அடிபட்டு காயப்பட்டாங்க. அந்த நேரத்தில் மற்ற சோல்ஜர்ஸால உடனே உதவி பண்ண முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அது உயரமான மலைப்பகுதி மட்டும் இல்லாம கடும் குளிர் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இடத்துல அடிபட்டவங்களை உடனே காப்பாற்றவும் அங்க இருந்து அடிபட்டவங்களை உடனே மெடிக்கல் டீம் கிட்ட கொண்டு வரவும் இந்தியன் ஆர்மி சிரமப்பட்டாங்க. இந்த இடத்துல இந்தியன் ஆர்மி தங்களோட ஹெலிகாப்டரை பயன்படுத்தி காயப்பட்டவங்களை உடனே காப்பாத்திருக்கலாம். ஆனா போர் பதட்டம் இருக்கிற அந்த சமயத்துல சைனா சோல்ஜர்ஸ் இருக்கிற அந்த இடத்துல ஹெலிகாப்டர் பறந்தா சிச்சுவேஷன் இன்னும் மோசமா ஆகுங்கிற காரணத்தினால அந்த பிளானை பண்ண முடியும். இதனாலேயே மற்ற சோல்ஜர்ஸால அடிபட்ட சோல்ஜர்ஸ் மெடிக்கல் டீம் கிட்ட கொண்டு போறதுல சிரமமான ஒண்ணா இருக்கு. நம்ம இந்தியன் ஆர்மி இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு சோல்ஜர் விமான உதவி இல்லாம வானத்துல பறந்து போய் அடிபட்ட இன்னொரு சோல்ஜரை காப்பாற்றவும் எதிரிகளை அவங்க இடத்துக்கு போய் அட்டாக் பண்ணவும் சுலபமா ஒரு சோல்ஜரால ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஜெட் பேக் தேவைப்பட்டது. இதுக்காக நம்ம இந்தியன் ஆர்மி 2023 ஜனவரியில இந்தியன் கவர்மெண்ட் கிட்ட ஜெட் பேக் தேவைப்படுதுன்னு அது மட்டும் இல்லாம இது முழுவதுமா இந்தியால தான் தயாரிக்கணும்னு ஒரு கோரிக்கையை வச்சாங்க. நாம இப்போ இந்த ஜெட் பேக்கை பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்ப இருக்க டெக்னாலஜி வச்சு பார்க்கும்போது அயன்மேன் மாதிரியான ஒரு பறக்கக்கூடிய கவசத்தை உருவாக்குறதுக்கு சாத்தியமே இல்லை. மேபி ஃபியூச்சர்ல இந்த மாதிரியான அயன்மேன் சூட்டை எதிர்பார்க்கலாம். அப்போ நம்ம இந்தியன் ஆர்மிக்கு தேவைப்பட்ட அந்த சூட் ஏதுன்னு பார்க்கும்போது 2016 ரிச்சர்ட் பிரவுனிங்கிற ஒருத்தர் மனிதர்களால பறக்கக்கூடிய ஒரு சூட்டை உருவாக்கி அந்த சூட்டை யூஸ் பண்ணி பறந்தும் கட்டுறாரு. அந்த வீடியோவை நம்ம எல்லாரும் அடிக்கடி பார்த்திருப்போம். இந்த ரிச்சர்ட் பிரவுனிங் கிராவிட்டி பிரைவேட் லிமிடெட்ங்கிற இவரோட இந்த கம்பெனியில இருந்து பல நாடுகளுக்கு இந்த பறக்கும் ஜெட் பேக்கை தயாரிச்சு ஏற்றுமதி செஞ்சுட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு யூகேவோட ரோயல் நேவி இந்த சூட்டை பயன்படுத்துறாங்க. யூஎஸோட மரைன் கார்ப்ஸ் இந்த ஜெட் பேக்கை பயன்படுத்துறாங்க. இதே போலவே உலகத்துல 12 நாடுகள் அவங்க தேவைக்கு ஏத்தபடி இந்த ஜெட் பேக்கை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இப்ப இந்தியாவும் இந்த பறக்கும் ஜெட் பேக்கை இந்தியன் ஆர்மியில பயன்படுத்த போறாங்க. இந்தியன் ஆர்மி இந்த ஜெட் பேக்கை முழுவதுமா இந்தியால தான் உருவாக்கணும்னு சொன்னதால இந்தியால பெங்களூர் பேஸ்டா இருக்க அப்சல்யூட் காம்போசைட்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற கம்பெனி நாங்க இதை தயாரிக்கிறோம்னு முன் வந்தாங்க. இந்தியன் ஆர்மி இந்த ஜெட் பேக்கை தயாரிக்கிறதுக்கு இன்னும் சில கண்டிஷனை போட்டாங்க. அதுல -150 டிகிரி செல்சியஸ்லயும் இந்த ஜெட் பேக் எந்த பிரச்சனையும் இல்லாம பறக்கணும்னு 400 டிகிரி செல்சியஸ் வரை சூட்டை தாங்கக்கூடியதாகவும் இருக்கணும்னு இந்த ஜெட் பேக் 80 கிலோகிராமுக்கு உள்ளாடிதான் இருக்கணும்னு அது மட்டும் இல்லாம இப்படி இருந்தானா பனிப்பிரதேசத்திலையும் பாலைவனத்திலையும் இந்த ஜெட் பேக்கை இந்தியன் ஆர்மியால பயன்படுத்த முடியும். இந்த ஜெட் பேக்கோட 60% எலிமெண்ட்ஸும் இந்தியால இருந்துதான் பயன்படுத்தணும்னு இந்தியன் ஆர்மி கண்டிஷன் போட்டிருக்காங்க. இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு அப்சல்யூட் காம்போசைட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கிராவிட்டி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி கூட ரிச்சர்ட் பிரவுனிங்கும் சேர்ந்து இந்தியன் ஆர்மி கேட்ட மாதிரியான இந்த சூட்டை தயாரிச்சு கொடுத்தாங்க. இந்த சூட்டை இந்தியன் ஆர்மி ஆக்ரால இருக்க ஆர்மி ட்ரைனிங் கேம்ப்ல பல கட்டமா டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. இந்த ஜெட் பேக்கை ஓட்டுறத பத்தி பார்த்தோம்னா சாதாரணமா நம்மளால ஒரு ஹெலிகாப்டர் இல்லனா பிளைட் ஓட்ட கத்துக்கிறதுக்கு 1 இயர் இல்லனா அதுக்கு மேல நாம அதுக்கான ட்ரைனிங்
அதுக்காக நிறைய பிரத்யேகமாக கத்துக்க வேண்டியது அவசியம். இந்த ஜெட் பேக்கை கண்ட்ரோல் பண்றது ஈஸியான ஒண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜெட் பேக்கை சுலபமா பயன்படுத்தக்கூடிய வகையில டிசைன் பண்ணியிருக்காங்க. இத பறக்க கத்துக்கிறதுக்கு பாதி நாள் இல்ல ஒரு நாள் போதுமானதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாதாரணமா விமானங்கள் பறக்கிறதுக்கு அதுக்குன்னு பிரத்யேகமா இருக்க ஆயில யூஸ் பண்றாங்க. ஆனா இந்த ஜெட் பேக்கோட இன்ஜின் டீசல்ல ரன் ஆக கூடியதுங்கிறது இதோட முக்கியமான அம்சம். இந்த ஜெட் பேக்கை பயன்படுத்தி 10 to 20 அடி உயரத்துல பறக்க முடியும். இதோட பிளையிங் டைம் பார்த்தோம்னா இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நிமிடங்கள் தான் பறக்க முடியும். இந்த 8 நிமிடங்களுக்குள்ளாடி 10 கிலோமீட்டர் வரைக்கும் நம்மளால டிராவல் பண்ண முடியும். இந்தியன் ஆர்மி என்னதான் 80 கிலோகிராமுக்கு உள்ளாடிதான் இந்த ஜெட் பேக் இருக்கணும்னு கண்டிஷன் போட்டிருந்தாலும் எங்களால 80 கிலோகிராம் என்ன 50 கிலோகிராமுக்கு உள்ளாடியே கொடுக்க முடியும்னு இந்த ஜெட் பேக்க 50 கிலோகிராமுக்குள்ள தயாரிச்சு கொடுத்துருக்கூடிய சீக்கிரம் இந்தியன் ஆர்மி இதை வார்டர்ல பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இந்த காலத்துல பல வளர்ந்த நாடுகள் போர்ல ரோபோக்களை பயன்படுத்துறதுக்காக பல விதமான ரோபோக்களை உருவாக்கி அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்தியா இந்த ஜெட் பேக்கை பயன்படுத்தும் போது உலக நாடுகள் வியந்து பாக்குவாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த ஜெட் பேக் பயன்பாட்டுக்கு வந்தா நம்ம சோல்ஜர்ஸ்க்கு எந்த பார்டர்ல அடிபட்டாலும் உடனே உதவி பண்ண முடியுங்கிறத நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட 50 கிலோகிராமுக்கான சூட் இருக்கு. ஃபியூச்சர்ல இதை விட கம்மியான வெயிட்ல 10 to 20 கிலோகிராமுக்கு கீழே ஒருவேளை நம்மளால உருவாக்க முடியலாம். இல்ல ஃபியூச்சர்ல அயர்ன்மேன் மாதிரியான சூட்டை உருவாக்கி நம்ம ஆர்மியில யூஸ் பண்ண போறமான பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம டெக்னாலஜி அவ்வளோ வேகமா வளர்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே சில வருஷத்துக்கு முன்னாடி வயர் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ நம்ம எல்லார் கையிலயும் ஸ்மார்ட் போன் இருக்கு. துபாயில பறக்கிற காரோட வீடியோவை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். 20 வருஷத்துக்கு முன்னாடி கார் பறக்கும்னு சொன்னா யாராச்சும் நம்பி இருப்பாங்களா? ஆனா இப்போ ரோட்ல ஓடிட்டு இருக்க காரால கூட பறக்க முடியும். இதே போலவே இந்த அயன்மேன் சூட் மாதிரியான டெக்னாலஜியும் நம்ம உலகத்துல வருதாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இந்த வீடியோ பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோ சந்திக்கிற வரைக்கும் நான் உங்க எஸ்கே தமிழ்.